விழிப்புணர்வை பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்படுத்த நாம் இங்கு பேரணியாக திரண்டுள்ளோம். இன்றைய கால சூழ்நிலையில் நமது நாட்டில் நாளுக்கு நாள் போதை மருந்தின் பயன்பாடும் அதற்காக அடிமையானவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக வருவது நிதர்சனமான உண்மை. இதை தடுக்கும் விதத்தில் தமிழக அரசும் நமது தமிழக பொதுவரும் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி அழிவு பாதையான போதை பாதையை முற்றிலும் அழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக இப்பேரணி அமைந்துள்ளது. சிறப்பு விருந்தினராக இம்மண்ணின் மைந்தரும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான உயர்த்து விஜய ராஜேந்திரன் அவர்கள் இப்பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்ற இருந்தது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர்களை ஜிஆர்டி கல்வி குழுமின் சார்பாக இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவரின் சார்பாகவும் சிறந்தாத்தி கரக்கூட்டி வருகிறவர்களை வரவேற்கிறோம். அவனவே இப்பேரணிக்கு தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஊரக சுகாதாரத்துறை இயக்குநர் உயர்த்தர் இளங்கோவன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவருடன் இணைந்து டாக்டர் ஆர் அஸ்வின் எம்பி என்எச்எம் மாடல் ஆஃபீஸர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் அவருக்கு சிறப்பு செய்வதற்காக நமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்பாக அழைக்கிறோம். மேலும் சிறப்பு அழைப்பாளராக மற்றும் ஜிஆர்டி கல்வி குழும நிறுவனங்களின் டீன் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இப்பேரணிக்கு அனுமதி தந்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். அவனது இப்பேரணியின் தலைவன் இப்பேரணியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஜிஆர்டி மருந்தியல் கல்லூரியின் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை சிறந்தாத்தி கடன் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இப்பேரணி சுமூகமாக முறைப்பட்ட அனுமதி அளித்து பங்கு பெற்று இருக்கும் திருவள்ளூர் மாவட்ட துணை காவலர் கண்காணிப்பாளர் உயர்திரு சந்திரதாசன் அவர்களை வரவேற்கின்றோம். மேலும் திருவள்ளூர் மாவட்ட காவல் ஆய்வாளர் திருமதி பத்மஸ்ரீ பாபி அவர்களையும் காவல் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து காவல்துறை நண்பர்களும் வருக வருக என வரவேற்கின்றோம். எங்கள் கல்லூரியின் பேராசிரியர் தனலட்சுமி மேடம் அவர்களை திருவள்ளூர் மாவட்ட காவல் ஆய்வாளர் திருமதி பத்மஸ்ரீ அவர்களை கௌரவிக்குமாறு அனுப்பியிருக்கிறோம். அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் தொலைக்காட்சி நிருபர்கள் வருக வருக என வரவேற்று மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்பேரணி நடத்த உறுதுணையாக இருக்கும் எங்களது கல்லூரியின் ஜிஆர்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சசிகுமார் சார் அவர்களை கூட எங்கள் மாணவர்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இப்பேரணி நடத்த உறுதுணையாக இருக்கும் அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இங்கு பெருந்தொழிலாக கூடியிருக்கும் அனைத்து பொதுமக்கள் மற்றும் மாணவ செல்வர்களை உங்கள் யாவரையும் போதைப் பொருள் ஒழிப்பு பற்றிய உறுதிமொழியை ஏற்க பணியோடு அழைக்கின்றோம். உறுதிமொழியினை பேராசிரியர் டாக்டர் தனலட்சுமி அவர்கள் வாசிக்க அனைவரும் பின்தொடர்ந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உறுதிமொழி கூற எங்கள் அன்பு மாணவ செல்வங்களும் பொதுமக்கள் அனைவரும் திருப்பி உரைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது நாட்டில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதை நாம் உணர்ந்துள்ளோம். இது கவலைக்குரிய விஷயமாகும். போதைப் பொருள் பயன்பாட்டை நிறுத்த ஒத்துழைப்போம். போதைப் பொருள் பயன்பாட்டை நிறுத்த ஒத்துழைப்போம் என உறுதியளிக்கிறோம். எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்கும் அல்லது சட்டவிரோதமான மருந்துகளை உட்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஒவ்வொரு நபரையும் குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பதன் மூலம் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தின் தீமைகள் குறித்து
விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இதன் மூலம் இந்தியாவின் இளைஞர்கள் போதைப்பொருள் இல்லாமல் வாழவும் அவர்கள் சமூகத்தின் ஆக்கப்பூர்வமான மற்றும் முக்கியமான உறுப்பினர்களாகவும் மாறலாம். போதைப் பொருளிலிருந்து விலகி ஆரோக்கியமாக வாழ்வோம். என்று இன்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறை மருத்துவத்துறையின் அலுவலர் டாக்டர் அஸ்வின் அவர்களை கௌரவிக்குமாறு எங்கள் கல்லூரியின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் மிஸ்டர் சசிகுமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் ஊரக சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஆர் அஸ்வின் அவர்களை இந்த பேரணியை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு பணிவாய் கேட்டுக்கொள்கிறோம்.
கல்லூரி மாணவர்களும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா போதை பொருளை அடிப்பதற்கு முயற்சி பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா கல்லூரிகளிலும் தொடர்ந்து இந்த மாதிரி போதை பொருள் தேவையில்லாத இந்த புகைப்பழக்கங்கள் போதை பழங்கள் அடிமையாயிட்டு ஒரு ரவுடி கொடுத்த கூட்டிக்கிட்டு தலை மருந்து மாத்திரைகள் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியாக மருந்து மாத்திரை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியும் படிப்பை அப்ப நம்ம மற்றவனுக்கு முன் உதாரணமாக நாம் இருக்க வேண்டும். சமுதாயத்தை திருத்துவதில் நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்க வேண்டும். அதை மட்டும் கொஞ்சம் நினைச்சுக்கிறேன். அதை தாண்டி ஒரு பெற்றோராக ஒரு 55 வயது இளைஞனாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பெருமை எனக்கு மகன் கல்லூரி படிப்பை முடித்து 3 ஆண்டுகளாகிறது. என் மகள் பி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பா தூக்குன்றவன் தூக்கு ஏன் சொல்றேன்னா என்னுடைய குழந்தைகளோடு நான் அப்படித்தான் இருக்கிறேன். என் மகனோடு மகனோடு நண்பர்கள் போல தான் நான் பழகிட்டு இருக்கிறேன். நான் காவல்துறையில் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் கூட இந்த குழந்தைகளுடைய மனநிலை ஓரளவுக்கு கற்று சேர்ந்தவன் என்ற வகையில் என்னுடைய பிள்ளைகளோட வயதுக்கு வந்த பிள்ளைகள் வயதான பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களோடு நான் நண்பனாகத்தான் பழகி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நண்பனாக மாற்ற நீங்கள் வேறு எந்த நண்பனை எதிர்பார்க்க போறதில்லை. வேற எந்த நண்பனும் உங்களை தேடி சுற்றி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நீங்க பெற்றோர்கிட்ட பேசுங்க. பெற்றோர் பேசணும்னா கூட அவங்களுக்கு வேலைப்படும் குடும்ப சூழ்நிலை காரணமாக உங்கள்கிட்ட பேசணும்னா கூட அன்றாடம் கல்லூரி நடந்த நிகழ்ச்சிகளை உங்க தந்தையாரிடமோ தாயாரிடமோ பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி பகிரும் பொழுது அவர்கள் ஏதாவது சில அறிவுரைகளையோ ஆலோசனையோ உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்கள் மீது அக்கறை கொண்ட ஜீவன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை மட்டுமே நினைக்காதீங்க. அதை தாண்டி ஆசிரியர் பெருமக்கள் GRT கல்லூரி நிறுவனத்துக்கு காவல்துறை